Hi student, this is Silamma Max Tuition, 11th standard, exercise 3.2, question number 8. The perimeter of a certain sector of a circle is equal to the length of the arc of a semicircle having the same radius. That is, the sector perimeter is equal to semicircle arc length equal. இது ரெண்டுமே same radiusல இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. Express the angle of the sector in degrees, minutes and secondsல கேட்டிருக்காங்க. ஸோ அங்கே எந்த டூ வேல்யூஸ் ஈக்குவல்னு சொல்லியிருக்காங்கன்னா, பெரிமீட்டர் ஆஃப் த செக்டாரும் இந்த செமிசர்க்கிள்கான ஆர்க் லென்த்தும் ஈக்குவல்னு சொல்லியிருக்காங்க. ஸோ சொல்யூஷனில் இங்கே பெரிமீட்டர் ஆஃப் எ செக்டார் is equal to inga arc length of the semicircle. Okay, so inga first in the perimeter of sector find panikala. So perimeter nu mode in the sector ku in the radius, in the radius, in the length of the sector, adhaadu arc. இங்கே R plus R plus S. So finally we get 2R plus S ன்னு நமக்கு கிடைச்சிருக்கு. எனிவே ஜென்ரலாக நமக்கு தீட்டா இஸ் ஈக்குவல் டு எஸ் பை ஆர்னு தெரியும். இதிலிருந்து எஸ் இஸ் ஈக்குவல் டு ஆர் தீட்டா. ஓகே, ஸோ எஸ்ஸுக்கு நம்ம ஆர் தீட்டான்னு ரீப்ளேஸ் பண்ணலாம். இப்போது இந்த தீட்டான்றது இங்கே டிகிரியில் கொடுக்கணும் நம்ம. அப்போது இந்த டிகிரியில் இருக்கிறத நம்ம ரேடியனுக்கு சேஞ்ச் பண்ணிக்கலாம் ஃபஸ்ட் பார்ட்டில். எனிவே இங்கே சி ஆர் ஆசிட்டிஸ், பட் இந்த தீட்டா கிட்ட நம்ம பை பை 180 மல்டிபிள் பண்ணாதான் இந்த எஸ்கான வேல்யூ கரெக்டாக இருக்கும். ஓகே, பிகாஸ் டிகிரியில் இருக்கிறத நம்ம டோட்டலாக இப்போ ரேடியன்ஸ்க்கு சேஞ்ச் பண்ணிக்கிட்டோம். இப்போ இந்த எஸ்ஸுக்கு நம்ம ஆல்டர்னேட்டடாக என்ன ரீப்ளேஸ் பண்ணிடலாம்னா, 2R ப்ளஸ் ஆர் டீட்டா பை பை 180 ரீப்ளேஸ் பண்ணிடலாம். ஸோ பெரிமீட்டர் ஆஃப் செக்டார் நம்ம ஃபைன் பண்ணிட்டோம். இப்போது இதுக்கான ஆர்க் லென்த் என்னன்னு ஃபைன் பண்ணலாம். ஸோ ஆர்க் லென்த் ஆஃப் த செமிசர்க்கிள். ஓகே, ஸோ ஆர்க் லென்த் ஆஃப் த செமிசர்க்கிள்னா இங்கே நமக்கு தெரியும் எஸ் சேம் இதே ஃபார்ம் தான். இங்கே டிகிரி வந்து 180 டிகிரின்னு இருக்குது. நம்ம இப்போ ரேடியனுக்கு தானே சேஞ்ச் பண்ணியிருக்கோம், சேம் இதே ஃபார்முலாவை. இப்போது ஆர் இன்ட்டு டீட்டா, இங்கே பார்த்தோம்னா டீட்டாக்கான வேல்யூ தான் 180. அப்போது ஆர் இன்ட்டு 180 டிகிரி இது இன்ட்டு ரேடியனுக்கு சேஞ்ச் பண்ணும்போது ஒரு பை பை 180 இதை மல்டிபிள் பண்ணணும். இந்த 180 இந்த 180 கேன்சல் ஆகிடுச்சுன்னா ஃபைனலி வி கெட் ஆர் இன்ட்டு பைன்னு நமக்கு கிடைக்கும். ஸோ இப்போது பெரிமீட்டர் ஆஃப் செக்டாரும் ஃபைன் பண்ணிட்டோம், ஆர்க் லென்த் ஆஃப் த செமிசர்க்கிளும் ஃபைன் பண்ணிட்டோம். இது ரெண்டும் ஈக்குவல்னு சொன்னதுனால இப்போ இது ரெண்டும் நம்ம ஈக்குவட்டிங் பண்ணலாம். அப்படி ஃபஸ்ட்டிங் ஈக்குவட்டிங் பண்ணும்போது 2R ப்ளஸ் ஆர் டீட்டா பை பை 180 இஸ் ஈக்குவல் டு இங்கே ஆர் இன்ட்டு பை. ஸோ அந்த டூ டேர்ம்லேருந்து காமனாக நம்ம ஆர் எடுத்துட்டோன்னா 2 ப்ளஸ் டீட்டா பை டிவைடட் பை 180 இஸ் ஈக்குவல் டு ஆர் இன்ட்டு பை. எனிவே ஆர் ஆர் வில் கேன்சல். நமக்கு ஜஸ்ட் இங்கே டீட்டாக்கான வேல்யூ தான் தேவை. ஸோ டீட்டா பை டிவைடட் பை 180 இஸ் ஈக்குவல் டு இந்த டூவை ரைட் சைடில் கொண்டு வரும்போது பை மைனஸ் 2 கிடைக்கும். இப்போது நமக்கு டீட்டா தான் நீட். ஸோ இந்த 180 ரைட் சைடில் கொண்டு வந்துடலாம், இந்த பையும் ரைட் சைடில் கொண்டு வந்துடலாம். அப்படி கொண்டு வந்துட்டோன்னா டீட்டா இஸ் ஈக்குவல் டு இது பை மைனஸ் 2, இது நியூமரேட்டர் பாஸ் ஆகிடும், இன்ட்டு 180. இந்த பை டினாமினேட்டருக்கு வந்துடும், டிவைடட் பை பை. ஓகே, இப்போது பண்ணும்போது இதை கேன்சல் பண்ணணும். அப்போ 22 டிவைடட் பை 7 மைனஸ் 2 இன்ட்டு இங்கே இது 180 டிவைடட் பை பைன்னும் போது இதுக்கு 22/7 கொடுத்தோம்னா இது ரெசிப்ரோக்கல் ஆகும். அப்போ 7/22 இது சேஞ்ச் ஆகிடும். இப்போது கேன்சலேஷனுக்கு இருக்கிற பாசிபிலிட்டிஸ் நம்ம கேன்சல் பண்ணலாம். இது 2 டேபிள் கேன்சல் பண்ணும்போது 11 டைம்ஸ், இது
90 times. So the cross product pannona namakku 22 minus 14 nu kedaikum. See, 22 minus 14 divided by 7 into inga idu 90 into 7 divided by 11 nu kedaikum. Okay, so inga inda 7 nama cancel pannitona remaining idu 22 minus 14, so we get 8. So 8 9s are inga 72. So 720 divided by 11 nu kuduthirukanga. Finally namak answer kedaikudhu. 720 divided by 11 na, see nama degree ketadanal nam idoda hold pannirukudadu because they should mention the degrees, minutes and seconds nu kuduthirukanga clear ah. So first inda 720 11 ala divide pannalam. See na inga divide pandren 720 divided by 11. So 6 times ku 66 kedaikum. Remaining idu subtract pannumbodhu oru 6 adutha inda 0 eduthukalam. Ippo 5 times ku 55 kedaikum. Remaining inga 5. So idu eppadi eludhalamna 65 denominator la inda divisor inga numerator la inda remainder la eludhiralam. Appa complete ah namakku oru 65 degree kedachiruchu. Ippo inda 5 by 11 இந்த மினிட்டை வந்து இன்டூ 60 மல்டிபிள் பண்ணும்போது தான் இது மினிட்ஸாக சேஞ்ச் ஆகும். எனிவே இப்போ இது 5 டிவைடட் பை 11 இன்டூ 60. இப்போது இது என்ன கிடைக்குதுன்னா 300 டிவைடட் பை 11 கிடைக்குது. ஒன் செகண்ட், மறுபடியும் இதை நம்ம டிவைட் பண்ணோம். அப்படி டிவைட் பண்ணும்போது இது 300 இங்கே 11. ஸோ 2 டைம்ஸ்க்கு 22 இங்கே 8 அடுத்து இந்த 0 எடுத்துக்கலாம். 7 டைம்ஸ்க்கு 77 ரிமைனிங் 3. ஸோ இப்போது இந்த 300 டிவைட் பை 11 எப்படி எழுதலாம்னா, இங்கே ஃபஸ்ட்டு கோஷன்ட், டினாமினேட்டரில் டிவைசர், நியூமரேட்டரில் ரிமைண்டர். இப்போது இது டோட்டலாக எப்படி கிடைச்சிருக்குன்னா, ஸ்டில் 65 டிகிரி 27 மினிட்ஸாக கிடைச்சிருக்கு. அண்ட் ரிமைனிங் மறுபடியும் இங்கே 3/11 இருக்குது. இதை செகண்ட்ஸ்க்கு சேஞ்ச் பண்ணணும்னா மறுபடியும் இதை என்ன பண்ணலாம், சி இங்கே ரைட் பண்ணுறேன், 3/11 இன்டூ 60. ஸோ இப்போ இது 180 டிவைட் பை 11 கிடைச்சிருக்கு. மறுபடியும் இதை நம்ம டிவைட் பண்ணணும். அப்படி டிவைட் பண்ணும்போது இங்கே 180 டிவைட் பை 11னா இங்கே 1 டைம்ஸ்க்கு இது 11 டிவைட் பை 7 0, அடுத்து இங்கே 6 டைம்ஸ்க்கு 66 ரிமைனிங் 4. இப்போது பாயிண்ட் பண்ணி மறுபடியும் நம்ம 0 எடுத்துக்கும் போது 3 டைம்ஸ். ஸோ இது இப்படியே கண்டினியூ ஆகும். ஸோ இதை ரவுண்ட் அப் பண்ணும்போது 16 நமக்கு கிடைக்கும். தேர்ஃபோர் இந்த 72 டிவைடட் பை 11 நம்ம இப்படி எழுதலாம்னா டிகிரியில் ஃபஸ்ட்டு சி இங்கே எழுதியிருக்கேன், 65 டிகிரி 27 மினிட்ஸ். இப்போ இது ரவுண்ட் அப் வேல்யூ 16 செகண்ட்ஸ். ஓகே, தேங்க்யூ.